அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, காம்பிட்டன்ட் ஹோஸ்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் ஆர்டிஎன்ஏ, அதாவது தகுந்த ஓம்புயிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? காம்பிட்டன்ட் ஹோஸ்ட் அப்படின்னா தகுந்த ஓம்புயிரி. முதல்ல ஓம்புயிரி அல்லது ஹோஸ்ட் அப்படின்னா என்னது இப்படிங்கிற விஷயம்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதனுடைய டைப்ஸ் அப்படிங்கிறது சம்மந்தமாக. அதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா ஹோஸ்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வரும். பழக்கமாக நாம் வந்து எந்த ஹோஸ்ட்டை வந்து நாம் இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு மறு கூட்டிணைவு தொழில்நுட்பத்திற்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோலை, ரைட்டா? இந்த மாதிரி ஈகோலை மாதிரி இன்னும் என்னென்ன ஆர்கானிசம் எல்லாம் நாம் வந்து பயன்படுத்துவோம், அதுக்குள்ளே எப்படி நாம் வந்து அந்த டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணுவோம், சரிங்களா? நார்மலாக வந்து ஒரு செல் வாலை பிரேக் பண்ணிவிட்டு அது உள்ளக்க போகணும், ரைட்டா? ஒரு பாக்டீரியல் செல்வால் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். பிகாஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோ கிளைகான் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? ஸோ அப்போ அதை கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அது போக ஈகோலை பாக்டீரியாவை ஏன் நாம் வந்து அதிகமான மறுக்கூட்டிணைவு தொழில்நுட்பத்தில், அதாவது ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அது போக கடைசியாக யூகேரியாட்டிக் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அதனுடைய எக்ஸ்பிரஷன். அது இப்போ ஒரு யூகேரியாட்டிக் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா யூகேரியாட்டிக் டிஎன்ஏவை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும், ரைட்டா? யூகேரியாட்டிக்னா என்ன அர்த்தம்? மெய்யுக்கரு உயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை நாம் உருவாக்குவதற்கு அந்த யூகேரியாட்டிக் ஹோஸ்ட்டை வந்து நாம் பயன்படுத்துவோம். அது வந்து ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாட் ஆர் த ஆர்கானிசம்ஸ் விச் ஆர் யூஸ்டு ஆஸ் ஹோஸ்ட் ஃபார் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி? மறு கூட்டிணைவு தொழில்நுட்பத்திற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த உயிரினங்கள் இருக்கு இல்லையா, ஹோஸ்ட் ஓம்புயிரியாக பயன்படுத்தும். அப்படின்னா ஓம்புயிரின்னா என்னது? நமக்கு தேவையான டிசைரபிள் கேரக்டர் வந்து அந்த ஒரு ஆர்கானிசம்குள்ளே வச்சு வேறு ஒரு ஆர்கானிசம்குள்ளே அனுப்புறது, அவ்வளோதான். ஸோ அதுக்கு பேர் ஹோஸ்ட்டு, ரைட்டா? ஸோ அந்த மாதிரியான ஹோஸ்ட்டு, இதுக்கு வந்து வெக்டர் அப்படிங்கிற ஒரு பேரும் நம்ம வைப்போம். அதுக்கு பிளாஸ்மிட், உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் இருக்கு இல்லையா, அல்லது டிஎன்ஏ செக்மெண்ட்டு, அதுக்கு பேர் தான் நாம் வந்து வெக்டர் அப்படின்னு பேர் வைப்போம். இந்த வெக்டருக்குள்ளே வச்ச டிஎன்ஏ வேறு ஒரு ஆர்கானிசமில் போய் ஜாயின் பண்ணவும் செய்யலாம், அதே போல் அந்த ஆர்கானிசத்துக்குள்ளேயே நாம் தேவையான ப்ரோட்டீனையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அந்த ஆர்கானிசத்துக்குள்ளேயே நமக்கு தேவையான டிஎன்ஏவை மல்டிப்ளை பண்ணி டிஎன்ஏவாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மூன்று விஷயங்களுக்காக தான் நம்ம இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியவே பயன்படுத்துகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஹோஸ்ட்டாக என்னென்ன ஆர்கானிசத்தை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது, சரியா? நீங்கள் வந்து டைரெக்டாக ஈகோலை, ஈகோலை அப்படிங்கிறது தான் வந்து வைட்லி யூஸ்டு ஹோஸ்ட்டு ஃபார் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. அது போக ஈஸ்ட் அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நாம் வந்து பயன்படுத்தலாம். இட் இஸ் அன் யூகேரியாட்டிக் செல், சரியா? வி கேன் டிரைவ் யூகேரியாட்டிக் ப்ரோட்டீன்ஸ் த்ரூ திஸ் ஒய்ஏசி, அதாவது ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். ஒய்ஏசி சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் அனிமல் செல்குள்ளே டைரெக்டாக நீங்கள் வந்து டிசைரபிள் கேரக்டர்ஸை வந்து இன்சர்ட் பண்ண முடியும், ரைட்டா? அதுக்குண்டான டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. பிளான்ட் செல்குள்ளேயும் நாம் அனுப்ப முடியும். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே, ரைட்டா? இதில் வந்து தனித்தனி வீடியோஸ் உங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்குமே. இந்த பிளாட் செல்குள்ளே எப்படி வந்து டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோபோரேஷன் அப்படிங்கிற மெத்தடு, பயோலிஸ்டிக்ஸ்னு மெத்தடு, அப்புறம் லிப்போசோம் மீடியேட்டடு ஜீன் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மெத்தடு, இதெல்லாம் வெக்டர்லெஸ். அதே போல் வெக்டரை வச்சுக்கிட்டு பிளான்ட் செல்லுக்குள்ளே எப்படிலாம் நீங்கள் வந்து டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பேசியிருக்கிறோம், சரியா? ஸோ அப்போ பிளான்ட் செல்லுக்குள்ளே டேரெக்டாக டிஎன்ஏவை அனுப்ப முடியும், அனிமல் செல்குள்ளேயும் அனுப்ப முடியும், ஈகோலைக்குள்ளே அனுப்ப முடியும், ஈஸ்ட்குள்ளேயும் அனுப்ப முடியும், சரிங்களா? ஸோ இப்போ ஈகோலையை எதுக்காகங்க நாம் வந்து வைட்லி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, த டைப்ஸ் டிபெண்ட் அப்பான் த ஜீன் க்ளோனிங் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்கள் எந்த மாதிரியான ஜீன் க்ளோனிங்கை வந்து பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஹோஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஈகோலையை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க ப்ரோகேரியாட்டிக் ஒரு செல், அது ப்ரோகேரியாட்டிக் செல், அதாவது தொல்லுட்கரு உயிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டா? அந்த உயிரிக்குள்ளே நீங்கள் டிஎன்ஏவை அனுப்புனீங்க அப்படின்னாக்கா அது எந்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும்? அதே போல் யூகேரியாட்டிக் ப்ரோட்டீனை நீங்கள் டெரைவ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஈஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதே போல் அனிமல் செல், இப்போது அனிமல் செல்லுக்குள்ளே ஏதாவது புதிய டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை நீங்கள் உருவாக்க வைக்கணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஈகோலைக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் அனிமல் செல்லுக்குள்ளே நீங்கள் அனுப்ப முடியுமா? முடியாது. ஏன்னா ஈகோலை அந்த இடத்துல போய் சர்வைவ் ஆக முடியாதுல்ல. ஸோ அதனால் இந்த இடத்துல எந்தெந்த ப்ரோட்டீனை நீங்கள் டெரைவ் பண்ணணுமோ அல்லது எந்தெந்த டிஎன்ஏவை நீங்கள் டெரைவ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஹோஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ வந்து
அதை தான் இங்கே போட்டிருக்கேன் ரைட்டா. ஸோ த டைப் டிபெண்ட் த டைப்ஸ் டிபெண்ட் அப்பான் த ஜீன் குளோனிங் எக்ஸ்பெரிமெண்ட்டு. நீங்கள் எந்த டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஹோஸ்டை தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஐ ஹவ் டோல்ட் தட் ஒய் ஈகோலை வைட்லி யூஸ்டு. ஈகோலையே எதுக்குங்க நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாம் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈகோலை தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்துகிட்டு இருக்குது. ஜீன் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, மரபணு வரைபடம் அப்படின்னு சொல்லி. அந்த மரபணு வரைபடமில் ஜீனோம், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மாதிரி ஜீனோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு நாம் வந்து இந்த ஈகோலையில் தான் கண்டுபிடிச்சோம். அந்த ஈகோலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீனும் வந்து என்னென்ன வேலையை செய்யுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம ஜீன் மேப்பிங் போட்டு ஜீன் ப்ராஜெக்ட் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு அதில் தான் நம்ம பண்ணினோம். அப்படிங்கிறதுனால அந்த ஈகோலை வந்து இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு ஹேண்டில். எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஜீன் இருக்குது, எதை தூக்கினா என்னது நடக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால தான் ஈகோலையை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அதே போல் இந்த ஈகோலை ஈஸியாக வளர்த்துக்க முடியும். அதே போல் இட் கேன் அக்செப்ட் வைடு ரேஞ்ச் ஆஃப் இன்செக்ட்ஸ். நீங்கள் என்னத்தை வேணாலும் உள்ள அனுப்பலாம் ரைட்டா. எவ்வளோ அடித்தாலும் தாங்குவா, இவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எவ்வளவு டைப் ஆஃப் டிஎன்ஏவை வேணாலும் உள்ளே வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்குன்னு சில சைஸ் அதை வரைமுறைகள்லாம் இருக்குது. வெக்டருக்கு உண்டான கேரக்டர்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதில் அதுக்குண்டான பேசிக் வரைமுறைகளை பயன்படுத்தி நீங்கள் எந்த டைப் ஆஃப் டிஎன்ஏவை வேணாலும் உள்ளே அனுப்பிக்கலாம். ஈகோலைக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லாத ஒரு டிஎன்ஏவை கூட நீங்கள் உள்ளே அனுப்பி ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியை உங்களால் பண்ண முடியும். மறு கூட்டிணைவு தொழில்நுட்பத்தை உங்களால் செய்ய முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் டிவைடு வித்தின் 20 minutes. பைனரி ஃபிஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இரண்டாக பிளத்தல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ஒரு பாக்டீரியா ரெண்டு பாக்டீரியாவாக மாறும். அப்படி மாறக்கூடிய நிமிஷம் எவ்வளவாம், 20 நிமிஷத்தில் டக்குன்னு அது ரெண்டாக டிவைட் ஆகிடும். அப்புறம் 40 நிமிஷத்தில் அது 4 ஆயிடும். ஸோ இப்படியே அதனுடைய வேகம் வந்து அதிகமாகுது சரியா. பைனரி ஃபிஷன் அப்படின்னாவே வேகம் தான் நார்மலாக, அதுலேயும் இந்த ஈகோலை 20 நிமிஷத்தில் வந்து டபுள் ஆகிடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதுக்கு அடுத்த 40 நிமிஷத்தில் இன்னும் டபுள் ஆகிடும். ஸோ அப்போ அதனுடைய க்ரோத் ரேட் வந்து ரொம்ப வேகம் அப்படின்றத நீங்கள் ஞாபகம். எப்போ அப்படின்னா ஆப்டிமம் என்விரான்மெண்ட்டு, அதற்கு பொருத்தமான சூழ்நிலையை வந்து நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் அது கண்டிப்பாக 20 நிமிஷத்தில் கடகடன்னு மல்டிப்ளை ஆகி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஈகோலை வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஈகோலைக்கு உள்ள ஒரு டிஎன்ஏவை அனுப்பணும் அப்படின்னாக்க அது ஈஸியான வேலையா கஷ்டமான வேலையா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக அது கஷ்டமான வேலை தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த டிஎன்ஏவை வந்து உள்ளே அனுப்புறதுக்கு வந்து நம்ம ஒரு புரோட்டோபிளாசத்தையும் தாண்டி வெளியில் வந்து செல் வால்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பாக்டீரியாவில். அந்த செல் வால் இஸ் மேடப் ஆஃப் பெப்டிடோ கிளைகோ மியூரைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முராமிக் ஆசிட் அப்படின்றத நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல செல் வால் வந்து இட் இஸ் வெரி மச் ஸ்ட்ராங்கர் வென் கம்பேர்ட் வித் த அதர் ஆர்கானிசம்ஸ் பாக்டீரியாவில் ரைட்டா. பாக்டீரியல் செல்லை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் வந்து நம்மளுடைய ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு இருக்குது. நம்ம கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்துக்கு இருக்குது, அது போக வைரஸ்க்கு இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பாக்டீரியல் செல் வாலுக்கு நடுவில் நமக்கு தேவையான டிஎன்ஏவை வந்து இன்சர்ட் பண்ணி உள்ளுக்கு இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசமில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்டில் கொண்டு போய் நீங்கள் வைக்கணும் சரியா. அப்படி வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு ஹைட்ரோஃபிலிக் நேச்சர். ஹைட்ரோஃபிலிக்னா என்னது, நீர் விரும்பும் ஒரு நேச்சர், அது தன்மை, நீர் விரும்பும் தன்மை ரைட்டா, வாட்டர் லவ்விங் அப்படி மகளா அது. சரி, அந்த மாதிரியான ஒரு டிஎன்ஏவை நாம் வந்து இந்த செல்லுக்குள்ளே அனுப்ப போகிறோம். ஸோ இன்சர்ஷன் ஆஃப் அ பிளாஸ்மிட் இன் அ செல் த்ரூ செல் மெம்பரேன் இஸ் டிஃபிகல்ட். செல் மெம்பரேன் வழியாக அனுப்புகிறதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த செல் மெம்பரேனில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஃபோபிக் ஏண்டு வந்து வெளியில வாக்க இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த டிஎன்ஏவை உள்ளே அனுப்புனீங்கன்னா அந்த இடத்துல அது சரியாக வராது. ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பேசலாம். ஈகோலை வந்து ரொம்ப ஈஸி தான் ஓகே, பட் அந்த ஈகோலைக்குள்ளேயும் உங்களுக்கு தேவையான டிஎன்ஏவை உள்ளே அனுப்புறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ரைட்டா. அதுவும் மெம்பரேன் வழியாக அனுப்புறதும் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ பாக்டீரியல் செல்ஸ் மஸ்ட் டு பி காம்பிட்டன்ட் டு அக்செப்ட் த பிளாஸ்மிட். நீங்கள் ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ளே அனுப்புறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சைடு இருந்தாலும் அந்த பாக்டீரியா வந்து அந்த டிஎன்ஏவை அக்செப்ட் பண்ணக்கூடிய மோடில் அந்த பாக்டீரியாவை நாம் மாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ரைட்டா. இப்போ நீங்கள் வந்து சின்ன குழந்தைகள் வந்து உங்களுக்கெல்லாம் இஞ்சி சாறு கொடுத்துருப்பாங்களான்னு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இஞ்சி சாறு குடிக்கிறதுக்கு அப்படி நீங்கள்
பாடாப்படுத்திருப்பீங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணியிருந்துப்பாங்க, உங்களை அப்படியே மொத்தமாக பிடிச்சி அதுக்கப்புறம் சங்குன்னு ஒன்று வச்சுப்பாங்க, அந்த சங்குக்குள்ளே இஞ்சிச்சாரை ஊற்றி அப்படி கை காலை ஒரு ஆள் பிடிச்சி வாய்க்குள்ளே வச்சு சிக்கி சிக்கி சிக்கன்னு ஊற்றிப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஊற்றும்போது என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, நீங்கள் வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பீங்கல்ல. அந்த மாதிரி நாம் பாக்டீரியாவை கம்பல் பண்ணி நமக்கு தேவையான டிஎன்ஏவை ஜட்டாங்கினு உள்ளே அனுப்புகிற போகிறோம். அதுக்கு அந்த பாக்டீரியாவை அக்செப்ட் மோடுக்கு நாம் கொண்டு வர்றதுக்கு அந்த பாக்டீரியாவை ஒரு விஷயம் நாம் பண்ண போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னா, ட்ரீட்டிங் தெம் வித் டைவேலண்ட் கேட்டயான்ஸ், ரைட்டா? தட் இஸ் கால்சியம். டைவேலண்ட் கேட்டயான்ஸ், கால்சியம் 2+ மேலே போட்டு போயிடலாம் அது, ரைட்டா? அதான் டைவேலண்ட் கேட்டயான்ஸ். இந்த கேட்டயான்ஸை வச்சு நாம் அந்த பாக்டீரியாவை ட்ரீட் பண்ண போகிறோம். அப்படி ட்ரீட் பண்ணுற பட்சத்தில் அந்த பாக்டீரியா என்ன பண்ணுமா, நாம் அனுப்பக்கூடிய டிஎன்ஏவை பிளாஸ்மா மெம்பரேனையும் தாண்டி அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுமா, சரியா? ஸோ அதை தான் வந்து நாம் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது ஈகோலையை வந்து நாம் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறோம், அதே போல் இந்த ஈகோலைக்குள்ளே ஒரு டிஎன்ஏவை எப்படி நாம் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது போக ஆர்டிஎன்ஏ இஸ் இன்சர்டட் இன் டு த செல்ஸ் பை இன்குபேட்டிங் ஐஸ். இப்போ வந்து இந்த ஆர்டிஎன்ஏவை உள்ளே அனுப்பிட்டீங்க, சரி, ஓகே. இப்போ அந்த அதாவது ஆர்டிஎன்ஏவை உள்ளே அனுப்புகிறோம், சரிங்களா? அதாவது நீங்கள் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப கவனமாக கவனிங்க, இந்த இடத்த ரொம்ப முக்கியம். நார்மலாக ஒரு டிஎன்ஏவை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பிளாஸ்மிடை வந்து அதையும் ஃபிக்ஸ் பண்ணி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை வெளியில் நீங்கள் தயாரிச்சிட்டீங்க. அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை ஒரு ஈகோலைக்குள்ளே நீங்கள் வைக்க போகிறீங்க, அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம், ரைட்டா? அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, ஒரு ஹோஸ்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிடை தனியாக எடுத்தாச்சு, உங்களுக்கு தேவையான டிசைரபிள் டிஎன்ஏவை தனியாக எடுத்தாச்சு, அதை ஜாயின் பண்ணுறீங்க லேபரேட்டரி கண்டிஷனில். அதுக்கப்புறம் அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை ஒரு பாக்டீரியாக்குள்ளே நீங்கள் வச்சு அந்த பாக்டீரியாவை நீங்கள் பயோரியாக்டரில் போட்டு வளர்க்க போகிறீங்க. அப்போது அதுக்கு முன்னாடி இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை எப்படி உள்ளே வைக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை அந்த ஈகோலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ எப்படி அக்செப்ட் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ ஆர்டிஎன்ஏ இஸ் இன்சர்ட்டட் இன் டு த செல்ஸ் பை இன்குபேட்டிங் ஐஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஐஸ் ட்ரீட்மெண்ட்டில் வைக்கிறோம், அதாவது கோல்டு ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் அதனோட டெம்பரேச்சரை 42°C வரைக்கும் ரைஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஐஸ். ஸோ ஐஸு ஹை டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ஐஸு ஹை டெம்பரேச்சர். இதுக்கு பேர் தான் தெளி வச்சு அடிக்கிறது அப்படிம்பாங்களா, அது அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது ரீகாம்பினன்ட் செய்யணும்னா போங்கடா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிடும் கடைசியில், சரியா? நாம் வந்து எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டான் அப்படின்னாக்கா, நீயா படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வந்து உங்களை போட்டு அட்டி வெளுத்ததுக்கப்புறம் வந்து அதை படிச்சிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது படித்து பாஸ் ஆகி மேலே வந்துடுறேன் பார்த்தீங்களா, அப்புறம் வந்ததுக்கப்புறம் தெரியும் சார் நீங்கள் என்னை அடித்ததுனால தான் நான் வந்து இப்போ பாஸ் ஆகி உங்கள் முன்னாடி நல்லபடியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பேன், நானுமே அப்படி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு பாக்டீரியாவை ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக ஆர்டிஎன்ஏவை அதாவது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம அந்த பாக்டீரியாவை போட்டு படாத பாடுபடுத்துகிறோம். ஃபஸ்ட்டு கால்சியம் 2+ வச்சு ட்ரீட் பண்ணுறோம், ரெண்டாவது ஐஸ் கொடுக்குறோம், ஹை டெம்பரேச்சர் கொடுக்குறோம், லோ டெம்பரேச்சர் கொடுக்குறோம், ஹை டெம்பரேச்சர் கொடுக்குறோம், கொடுத்து கொடுத்து அதை அக்செப்ட் பண்ண வச்சிடறோம், சரியா? ஸோ இது வந்து ப்ரோகேரியாட்டில் ஈகோலையில் வந்து நடக்கக்கூடிய விஷயம். ஈகோலையில் மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை அந்த பாக்டீரியாவை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நாம் இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், சரியா? நெக்ஸ்ட்டு வந்து யூகேரியாட்டிக் டிஎன்ஏ ஃபார் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் யூகேரியாட்டிக் ப்ரோட்டீன்ஸ், ரைட்டா? யூகேரியாட்டிக் ப்ரோட்டீன்ஸ்னால் என்ன அர்த்தம், நார்மலாக நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டீனை கூட அது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ரோட்டீன்களை வந்து நீங்கள் உற்பத்தி செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் யூகேரியாட்டிக் செல்லை தான் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ப்ரோட்டீன் ஷுட் ஃபோல்டு. நீங்கள் ப்ரோட்டீனை வந்து அதிகமான அளவு ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த ப்ரோட்டீன் வந்து ஃபோல்ட் ஆக வேண்டும், சரியா? ப்ராப்பராக வந்து அது ஃபோல்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப லென்த்தியான ஒரு ப்ரோட்டீனாக இருந்துச்சு அப்படின்னா வித்இன் த செல் இட் ஷுட் பி ஃபோல்டட். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் அப்படிங்கிறது 51 அமினோசிட்னு நம்ம சொல்லுவோம், பட் அந்த 51 அமினோசிட்டும் ஃபோல்டிங்காக அது இருக்க வேண்டும், சரியா? இன்சுலினோட ஸ்ட்ரக்சருக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுவோம், அதில் நம்ம இந்த ஃபோல்டிங்லாம் பற்றி நம்ம தெளிவாக பேசலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபோல்டிங்காக அது அடைய வேண்டும். அதுக்கு தமிழில் மடிப்படைதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மடிப்படைதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடந்தாக வேண்டும். அதுக்கப்புறம் போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், தகவல் பெயருக்கு பிறகு. அதாவது டிரான்ஸ்லேஷன்னா என்னது அப்படின்னா தகவல் பெயர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, 3 வீடியோ இருக்குது, டிரான்ஸ்லேஷன் 1, Part 1, Part 2, Part 3 அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் பாருங்கள். அந்த டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் சில சேஞ்சஸ் வந்து நடக்க வேண்டும் யூகேரியாட்டிக் ப்ரோட்டீன்ஸில்.
ஸோ அந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு நமக்கு யூகேரியாட்டிக் செல்லு தான் தகுந்த மாதிரியாக இருக்கும். அதனால தான் நாம் வந்து யூகேரியாட்டிக் ப்ரோட்டீன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூகேரியாட்டிக் செல்லை ப்ரிஃபர் பண்ணுறோம். அதை கொண்டு போய் நீங்கள் ஈக்குவலையில் ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது வேலைக்கு ஆகாது. அந்த இடத்துல இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் இன் ப்ரோகேரியாட்டிக் செல். அதை தான் ஈக்குவலையில் நாம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.